ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமர். இன்றைக்கி நம்ம எபிசோட் நம்பர் 1 அப்படிலாம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரி அண்ட் த வில் ஆஃப் தி விஸ்பிஸ் அப்படிங்கிற இந்த கேமை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட போகிறோம். ஸோ அதோடைய எபிசோட் நம்பர் 1 நம்ம இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த கேம் விளையாட போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேண்டசி கேம், ரொம்ப கலர்ஃபுல்லாக ஜாலியாக இருக்க போகுது நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை நம்ம பார்க்கலாம். ஸோ எம்டி ஸ்லாட், ஸோ நிறைய எம்டி ஸ்லாட்ஸ் இருக்குது. நம்ம எத்தனை சேஃப் ஃபைல் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் மோட்லேயே போகலாம். முறை போகலாம் கைஸ், இதுதான் வந்து நமக்கு சேஃப்டி. ஏன்னா நம்ம வந்து கேமை பற்றி பெருசாக நமக்கு எதுவும் தெரியாது. பட் ஸோ கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க கைஸ், செம்மையாக இருக்குது. ஸோ இந்த கேம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கேமோடைய கேம் பிளே ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அது டூ டி கேம் மாதிரி தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக இருக்குது. கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி இருக்குது கைஸ், அந்த இல்லை அது என்ன நிம்பு அப்படிங்கிற சொல்கிற மாதிரி ஒரு கேம் மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏற முடியல ஏரியாச் கைஸ். பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து இதில் அந்த கிராஃபிக்ஸ் பயங்கர பண்ணியிருக்காங்க வீஷ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே மறக்க மாட்டோங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க யாரோ. ஸோ எப்போ ஒரு புது லைஃப் வந்து நிபலுக்கு வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு புது லைஃப் நிபலுக்கு வந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. பசங்க ஒரு அவள் கட்டுறாங்க. சமையல் கை செம்ம கேமுங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது கூ. ஸோ அதை வந்து அந்த மிருகத்து பேர் கூன்னு பேர் வச்சுருக்காங்களாம். பார்த்தீங்கன்னா அவள் மாதிரி இருக்குது ஆந்த. ஸோ உங்களை யாருங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நிபல்ங்கிறது ஒரு சிட்டின்னு நினைக்கிறேன், மீன் ஒரு காடு. ஸோ அவங்க அப்படியே வளர்றாங்க, அதை தான் காட்டுறாங்க அப்படி சினிமேட்டிக்காக. ஸோ அவங்க வராங்க, அவங்க ப்ரிண்ட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ கூட்டிகிட்டு வந்தவரே பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிட்டார். ஸோ அது என்ன ரீசன் தெரியல. ஸோ என்ன அடைஞ்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கூக்கு தெரியல. ஸோ அதை தேடி கண்டுபிடிக்கணும் போனால் தான் நமக்கு வேலை போல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிட்டு தான் போகணும் போல இருக்கு கைஸ், அது மேலே போக போல போக முடியாது போல இருக்கு. ஓகே ஓகே, அதை பறக்க வைக்க போகிறாங்களே தூக்கிட்டு போல, கூட இருக்கவங்களே இப்படி தூக்கிட்டு போவாங்க. ஸோ பிறந்த அந்த அவளை வந்து பறக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆந்தனா பறந்து தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு அதனால பறந்து முடிஞ்சிச்சு. ஸோ அப்படியே காலம் கடந்து போகுதுங்கிற மாதிரி காமிக்கிறாங்க நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு காட்டுக்குள்ளே நடக்குது. ஸோ ஸோ இதெல்லாம் அந்த சாப்பிடாத போல இருக்குது ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து டைம் போகிற மாதிரியே காமிக்கிறாங்க அந்த டைமும். ஸோ ஆந்த வந்து புழு தான் சாப்பிடுவோம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் பார்த்து சாப்பிடுது. ஸோ அப்படியே வந்து விண்டர் வந்துருச்சு போல இருக்கு. இப்போ எதுக்கு ஒருவேளை இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் நினைக்கிறேங்க கைஸ், ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல, மீன்ஸ் இப்படி நடக்குங்கிற மாதிரி காமிக்கிறாங்க போல இருக்குது. ஓகே, இந்த கேமோட கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது, இந்த கேமோடைய கேம் பிளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஸோ நம்ம கண்டினியூவாக போடலாமாங்கிறதையும் நீங்கள் கேட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ வானம் அவளை என்ன கூப்பிட்டுச்சுன்னா அதே மாதிரி போட்டுறேன்.
ஸோ கூமா அண்டு நாமோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அதை கேட்டாங்களாம் அந்த வானம் என்ன சொல்லுதுங்கிறத. ஸோ பார்த்தீங்கன்னா அதை பறக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பறந்துருச்சு. ஏ ஐயோ ஐயோ வச்சு ஸோ அதனால் பறக்க முடியல போலருக்கு. ஸோ என்னால் பறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அது பயிற்சி போட இருக்குது. ஏன் அப்படி போகுதுன்னு தெரில. ஸோ அதை போய் சமாதானப்படுத்த நம்ம கூ வந்து போகணும்னு நினைக்கிறேன். பா சமரில் எனக்கு அது க்ளோ ஆகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த கேமுக்கு நீங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை பறக்க முடியலைங்கிற ஃபீல் பண்ணது போல இருக்குது. ஸோ மற்ற பறவைங்க பறக்கிறதெல்லாம் பார்க்குது. ஸோ நைட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி கட்டுறாங்க, பட் ஏன் அப்படியே உட்காந்துருக்காங்க தெரியல. ஸோ இதுக்கான பதில் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஐ மீன் பின்னாடி, ஐ மீன் ஃப்ளாஷ்பேக் அப்படி ஃபாஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பின்னாடி போக சொல்கிறாங்க நினைக்கிறேன். ஸோ அதை விட்டுட்டு போகிறோமே, போகக்கூடாது. ஸோ இந்த காட்டிலே அவங்க இருந்து பழங்கணும் போல இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்படி தான் காமிச்சாங்க நமக்கு. ஸோ அதோடைய மதர், அதாவது அவங்க அம்மாவுடைய கடைசி கிஃப்ட் என்னங்கிறத வந்து சொல்கிறாங்க நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு வழி ஓப்பன் ஆகுது. ஸோ இதோட அம்மா கொடுத்தது தான் வந்து கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து கேட்குது. ஓகே ரெக்க கோரோஸ் ஃபெதர்ஸ். ஸோ கோர் கூரோஸ், அதுவும் அது பேர் கூ கிடையாது, கூரோஸ். கூரோஸ் ஃபெதர், யூ கெயின்ட் நியூ எபிலிட்டி. ஸோ இது வந்து ஒரு புது எபிலிட்டி போல இருக்குது. வைல் யூ ஏர்பான் ஹோல்ட் ஆர்டி டு கிளைட் ஃப்ரீலி டு ரைட் த விண்ட் கரண்ட்ஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து பறக்கிறதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கிட்டே அப்படியே வச்சுருந்தோம் கைஸ், சூப்பராக இல்லை. ஸோ இதான் என்ன எதிர்பார்த்தேன், இப்படி தான் இருக்கணும்னு. ஸோ கேப்பிக் செம்மையாக படிக்கிறாங்க. ஸோ என் சிஸ்டமே தாங்க மாட்டேங்குது, செம்மையாக லேக் ஆகுது. ஸோ எப்படி பறக்குங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு இது. ஸோ அதே மாதிரி இதே பறக்க வச்சிடலாம். ஸோ அது எப்படி மாற்று. ஆக்சுவலாக அது பிறவியில் ஏதோ அந்த ரெக்கையில் வந்து சரியில்லாமல் பிறந்துருச்சு போல இருக்குது. ஸோ அதனால் அதை பறக்க முடியல போல இருக்குது. ஸோ இதை வச்சு எதாவது பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேட்குது போல இருக்குது. ஸோ அந்த ரெக்கை வந்து பிஞ்சு, அதை ஆக்சுவலாக பிறவியிலே இப்படி தான் பிறந்திருக்கு. ஸோ அதை வச்சு இதை வச்சு எதாவது செய்யலாங்கிற மாதிரி கேட்குது. ஸோ இந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாங்கிற மாதிரி கேட்குது. இப்போ ஓகே, இப்போ அதனால் பறக்க முடியுது லைட்டாக, பட் நல்லா ஃபுல்லாக பறக்குமாங்கிறது தெரியல. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பறந்தாங்களாம். ஸோ அவங்க பறந்ததுக்கு வானத்துக்கு தொட்டுட்டாங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஜிச்சோ ஓ பறந்துட்டாங்க. ஸோ ஃபைனலி
பறந்துட்டாங்க. ஸோ பிறந்ததை பார்த்தோன்னே எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. ஸோ இவ்வளோ நாளாக இதுக்கு தான் காத்துட்ருந்தேங்க மாதிரி அந்த ஆந்தையும் பறக்க ஆரம்பிக்குது. ஸோ மறுபடியும் கேட்குற கேஸ் இந்த கிராஃபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது உங்களுக்குலாம் தெரியும். வாவ் அமேசிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசத்தை பார்த்துட்டே பறக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வானம் கடந்து போய் பார்க்குறாங்க என்னென்ன இருக்குது இந்த உலகத்தில்ங்கிற மாதிரி. ஸோ அங்கே போகலாங்கிற மாதிரி அது சொல்லுது. ஸோ அவங்களும் போகிறாங்க. ஸோ பறவை கிட்ட போய் பறக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ வந்து ஆந்தை வந்து ரொம்ப ஹைட்டாக பறக்குமாங்கிறது எனக்கு தெரியல, பட் அது நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆந்தை வந்து ரொம்ப ஹைட்டில் பறக்குமா அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ பார்த்தீங்கன்னா மழை வருது. ஸோ கண்டிப்பாக அந்த ரெக்கை வந்து பிஞ்சிரும்னு நினைக்கிறேன். எஸ் ஸோ சீக்கிரம் அதுக்குள்ளே போயிடணும்னு நினைக்கிறாங்க அவங்க. பட் அவங்க வீடை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. ஸோ ஒரு இடி மின்னல் மழையுமா இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். போச்சு போச்சு பிஞ்சிருச்சு கைஸ். ஐயோ போச்சு, மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பறக்க முடியாது. போச்சு, அதையும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அந்த எங்கே மாட்டிக்கிச்சேன்னு தெரில. ஸோ ஸோ ரெண்டு பேரும் ஒரு புயல்னால் பிரிஞ்சிட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து கதையே ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட வாய்ஸ்லேயும் நான் பேசுகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஐ திங்க் இதுதான் ப்ரோலோகோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் பிளே ஒன்னை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கேம் பிளே டூ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா புது விலங்கினம்லாம் வந்து பார்க்குதுங்க. ஏன்னா இது வந்து வித்தியாசமாக ஒரு மாதிரி க்ளோ ஆகிட்டு வேறு ஏதோ பிளானெட்லேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து சொல்ல வரேன் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மழை இடி மழை அப்படி மின்னல் அப்படி வெட்டிகிட்ருக்கு. ஸோ ஏதோ கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம கேம் பிளே பார்ட் டூவில் பார்க்கலாம். கேம் பிளே பார்ட் டூவில் நம்ம நாந்தே கண்டுபிடிக்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம நான் கேம் பிளே பார்ட் டூவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.